بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்னால் நாம் என்ன செஞ்சோம்? நமக்கு தெரியும், எழுத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், ஒரு எழுத்து அப்படியே படுத்திருந்தால் சத்தம் இருக்காது, அது மேலே கிராஸ் ஆகணும் போட்டோம்னா அ ப த ன்னு வரும், ஷார்ட் லெட்டரா. அதே போல் ஒரு எழுத்து அந்த எழுத்துக்கு கீழே கிராஸாக கோடு போட்டோம்னா, கீழ்கோடு போட்டோம்னா இ பி தி ஷார்ட் லெட்டர் வரும். புரிஞ்சிருச்சா? அதே போல் ஒரு எழுத்துக்கு மேலே பேசுங்கிற சுழியை போட்டோம்னா, லம்மாங்கிறது போட்டோம்னா உ பு து அப்படிங்கிற ஷார்ட் லெட்டர் வரணும். இப்போது லாங் லெட்டர் நெடில் எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு எழுத்து அந்த எழுத்தின் மீது இப்போ வந்து நீட்டமாக ஒரு அலிஃப் மாதிரி போடுறோம், ஒரு அலிஃபை போட்டோம்னா, ஒரு எழுத்தின் மீது நீளமாக ஒரு அலிஃபை சின்னதாக போடுறாங்கன்னா, ஒரு அலிஃப் போட்டாங்கன்னா இப்போ ப அது பக்க அலிஃபுங்கிற ஒரு பக்கத்தில் ஒரு அலிஃப் சின்னதாக ஒரு அலிஃப் போட்டாங்கன்னா ஆன்னு வந்துடும். இப்படி போட்டால் அ, இப்படி போட்டால் ஆ. அதே ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு எழுத்து பேண்ட் இருக்குது, பேக்கு மேலே கிராஸ் போட்டால ப, இந்த பாவை பான்னு சொல்லணும்னா இப்படி ஒரு இது போட்டோம்னா பான்னு வரும். அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். த கிராஸை போட்டோம்னா த குறிலாக இருக்கும், அது எப்படி போட்டோம்னா தான்னு வரும். மூணு எழுத்து புரிஞ்சிச்சா? உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். அடுத்தது ஒரு எழுத்துக்கு கீழே கிராஸாக போட்டோம்னா, உதாரணமாக அலிஃபு கீழே போட்டோம்னா இ, அதே இ கிராஸை போடாமல் இப்படி நீட்டாக போட்டோம்னா இ, ஒரு எழுத்து அதுக்கு கீழே போட்டோம்னா பி, பே எடுத்துங்க, பே பார்னு எடுத்துக்கிட்டோம்னா கீழே போட்டால் பி, எப்படி வரும், இப்படி கிராஸாக போட்டோம்னா பி. அதே எழுத்துக்கு இப்படி நேராக போட்டோம்னா பி, தேன்னு ஒரு எழுத்து வச்சுக்குவோம், கிராஸாக போட்டோம்னா தி. இதே எழுத்தை தீனு நெடிதாக வாசிக்கணும்னு சொன்னால் இப்படி போட்டோம்னா தீனு, அதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ரெண்டாவது முடிஞ்சு. இப்போ ஒரு எழுத்து அந்த எழுத்துக்கு மேலே ஒரு சுழி போட்டோம்னா உ, அலிஃபுக்கு மேலே சுழி போட்டோம்னா உ, பேஸ்ட் போட்டோம்னா உ, ஷார்ட்டாக லெட்டர் ஷார்ட் லெட்டர் வரும். அதை ஊன்னு மாற்றணும்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு மேலே எப்படி நம்ம கிராஸாக ஒரு சுழியை போட்டோமோ அந்த கிராஸுக்கு மேலே நேர் மாற்றமாக ஆறு மாதிரி போட்டு விட்டோம்னா, ஒரு ஆறு போட்டோம்னா எப்படி வருமோ அப்போ வரணும், இந்த ஊ என்பது ஊன்னு மாறிடும். அதே போல் பா பேன்னு ஒரு எழுத்து இருக்குது, அதில் மேலே சின்னதாக சுழி போட்டோம்னா கிராஸாக போட்டோம்னா பூ அப்படின்னும். அதே பூக்கும் ஆறு மாதிரி பிளஸாக கிராஸாக போட்டோம்னா எப்படி போடணும்னு காட்டுவோம், போட்டோம்னா அது பூன்னு மாறிப்படும். உதாரணத்துக்கு போவோம். இப்போ நான் கற்பனையாக கண் முன்னால் சொன்னதை இப்போ எழுத்து மூலமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். பார்ப்போம். அலிஃபு, அலிஃபுக்கு மேலே ஒரு கோடு போடும்பொழுது ஆன்னு மாறுது, இப்படி கிராஸ் ஆகிருச்சுன்னா ஆன் இருக்கும், இப்படி போட்டோம்னா ஆன்னு மாறுது. பே பான்னு மாறுது, உங்களுக்கு தெரியும். பாக்கு இப்படி கிராஸில் போட்டோம்னா ப, அது இப்படி போட்டோம்னா பா, தா இருந்துச்சு, இதுக்கு மேலே கோடு போட்டால் தா, சா, ஜீமுக்கு மேலே ஜா, ஹா, ஹேக்கு மேலே கூட படத்தில் ஹா, புரிஞ்சுங்களா? இதே எல்லாமே நெடில், இது அப்படி கிராஸாக போட்டிருந்தோம்னா அ ப த ச ஜ ஹ ஹன்னு வரும். இதை இப்போ நீளமாக போட்டதுனால ஆ பா தா சா ஜா ஹா ஹா, புரிஞ்சுங்களா? சரி, இப்போ எப்படி நம்ம வந்து மேலே நீளமாக ஒரு கோடு போட்டோம்னா லாங்காக வருதோ, லாங் லெட்டராக வருதோ, அதே தான் ஒரு எழுத்தினுடைய கீழே அதே மாதிரி கீழே கோடு போட்டோம்னா அது இகரத்தில் நீளமாக வந்துடும். உதாரணமாக இப்போ உதாரணம் எடுத்துக்கோ, இப்படி போட்டோம்னா இது தி அப்படின்னு சொல்லுவோம், இதை இப்படி போட்டோம்னா தி சொல்லுவோம். இப்போ இதையே என்ன பண்ணுறோம், கிராஸ் இல்லாமல் இப்படி நீளமாக போட்டோம்னா தி தி அதனால் சி, ஷீனு ஷி, சுவாத் சி, புரிஞ்சா? இது வந்து ஆ பா தா, இது வந்து தி தி ரி கீழே கொடுப்பட்டதுனால. இப்போ அதே
இதே எழுத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆறு மாதிரி பேச தலைக்கீழ போடுறோம், உல்டா பேசன்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன செய்யணும், அந்த சுழியை தலைக்கீழ் சுழின்னு போடுறோம், அல்லது ஆறு மாதிரி போடுறோம். இதுக்கு பேச உல்டா பேசன்னு சொல்லுவாங்க, அல்ல பெரிய பேசன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இந்த லாது எழுத்தை சொல்லி இதுக்கு மேலே உள்ள குறிய சொல்லணும்னு சொன்னால் உல்டா பேசுக்காரங்க உல்டா பேசன்னு சொல்லிடுவாங்க. நம்ம உல்டா பேசன்னு சொல்ல தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா இதை வந்து என்ன செய்யலாம், குறி தலைக்கீழ் குறின்னு சொல்லலாம், தலைக்கீழ் சுழின்னு சொல்லலாம். குறி சுழியை வந்து தலைக்கீழ போட்டிருக்கிறோம், அதாவது எப்போ போவோமோ இதை வாங்க. நம்ம முன்னால் இதுக்கு முன்னால் என்ன போட்டோம், இது லாதுன்னு இருக்கும், இது லு அப்படி சவுண்டு வரும்னா லு இப்படி போடுவோம், ஒன்பது மாதிரி போடுவோம், லு இப்படி ஒரு ஒன்பதை போட்ட மாதிரி போடுவோம். இப்போ இதை வந்து லூன்னு லாங் லெட்டராக வாசிக்கணுங்கிறதுனால இது எப்படி எடுத்து அப்படி போகிறது, இது லூ. இப்போ எல்லாமே பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போது லூ தூ லூ ஐன் டூ ஹூ அஹ புரிஞ்சு போச்சு. இது வந்து அகரத்தில் நெடில், இகரத்தில் நெடில், உகரத்தில் நெடில். இப்போ மூணையும் ஒன்றா கலந்து பார்க்க போகும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக சொல்ல புரியும். க க இது காய்ச்சி, ஓகே. இது கி, இது கீ, புரிஞ்சிருச்சு. இது கு, இது கூ. அப்போ ஒரே எழுத்து நம்ம இந்த மூணையுமே ஒரு உதாரணத்தில் நம்ம கொண்டு வந்து காட்டியிருக்கிறோம். இதே க கி கு கா கி கு ஒரு எழுத்தில் ஆறு சவுண்டை கொண்டு வந்து காட்டுறோம். அதே போல் இதை பாருங்கள், இதை ல லி லு. இதே லாங் அண்ணிட்டோம்னா லா லி ரெண்டு வந்துடும், லா லீங்கிறோம். இதை லூ போட்டோம், சுழியை போட்டோம், லூன்னு வரும். இந்த லூவை ஷார்ட் லெட்டர் லூங்கும். அப்போ நம்ம இதை லூன்னு மாற்றணும்னா லூ. அப்போ ஒரு எழுத்துலேயே நம்ம என்னென்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு எழுத்தில் ஆறு சத்தம் உள்ள. உதாரணமாக ம மி மு அச்சா. இதே லாங் ஆக்கணும்னு சொன்னால் இதுக்கு நேராக மா மீ மூ வந்து இப்படி போட்டிங்கன்னா மூ. அப்போ ஒரு எழுத்தில் ஆறு சத்தத்தை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஒன்று ஒன்று நம்ம அழித்து காட்டணும், அழிக்காமல் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். இங்கே வந்து அது மாடலை சொல்லி காட்டணும், நீங்களும் எல்லா இடத்துக்குமே பயிற்சி செய்யலாம். உதாரணமாக நூன்னு இருக்குது, இதை இதை ந, இதை எடுத்துகிட்டு நீ, இதை எடுத்துட்டா நு. மூணுமே இப்போ ஷார்ட் லெட்டர் முடிச்சிருக்கிறோம், என்ன முடிச்சிருக்கிறோம், ஷார்ட் முடித்தோம். ந நீ நு, இதே ந நீ நுவை நா நீ மாற்றி விடலாம், புரிஞ்சா. இப்போ லாங்கில் மட்டும் நான் மூணு எழுத்து அதை காட்டிட்டேன், ஷார்ட்டில் நான் சொல்லி காட்டிட்டேன், ந நீ நு நா நீ நு அப்படின்னு. அப்போ அது நம்ம ந நா நீ நீ நு நு ஆறு எழுத்து வந்து ஹாவை எடுத்துக்கோம். இதில் ஹ ஹி ஹூ ஹா ஹி ஹூ ஆறு எழுத்து வந்துருச்சா. இதை எப்படி சொல்லலாம், ஹ ஹா ஹி ஹி ஹூ ஹூ மூணு எழுத்து கொண்டு வந்து, அப்போ ஆறு எழுத்து ஆறு சவுண்டையும் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லா படித்ததையும் இப்போ நம்ம ஒரே எழுத்து இதே லெட்டர் தான் நம்ம போட்டோம், எழுத்தில் உள்ள அடையாளங்களும் மாற்றணும். அடையாளங்களை மாற்றும் பொழுது நமக்கு அதனுடைய சப்தங்கள் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சு. இதுதான் நம்ம சொன்னது, எழுத்துக்களில் சப்தம் இல்லைங்க, எழுத்துக்களில் சப்தம் வராது, பேர் வரும். அதுக்கு சப்தங்கள் வருவதற்கு பத்து அடையாளங்கள் வேணும், நம்ம சொன்னது இதுதான், புரிஞ்சிட்டிங்களா. இப்போது அடுத்த வாவு நம்ம உதாரணத்துக்கு இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கோம், வ வ வி உ. அதே இப்போ லாங் லெட்டராக போடணுமா, நமக்கு தெரியும் என்ன செய்யணும், வா வி உ. அடுத்தது யாவை எடுத்துக்கோங்க, ய இ யு ஷார்ட் லெட்டர் வந்துருச்சு, ய இ யு ஷார்ட் லெட்டர் வந்துருச்சு. இப்போ லாங் லெட்டருக்கு என்னங்க பண்ணணும், அதே தான் முன்னால் நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் செய்யப்போம். லாங் லெட்டர் வேணும் யாவில், யா இ யு தெரிஞ்சதுங்களா. ஒரு எழுத்துக்கு பத்து சப்தங்கள் வரும், அதில் ஷார்ட் லெட்டர் அ இ உ, அடுத்தது லாங் லெட்டர்
ஆ இஉ அப்புறம் எழுத்துக்கு புள்ளி வைக்கிற சுக்குனு பார்த்துருக்கோம். எனவே நெடிலுடைய எல்லா வடிவங்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஆ இங்க நெடில் வடிவம் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த நெடிலுடைய இன்னொரு வடிவம் இருக்குது, எழுத்துக்களை கொண்டு அது நீளமாக்குவதுன்னு ஒரு வடிவம் இருக்குது. அதை வரக்கூடிய படத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் இந்த நெடில் எழுத்துக்களுடைய மூன்று வடிவங்கள் நிறைய பெறுகின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.